ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம திருமந்திரம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்னும் முதல் தந்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாடல்கள் தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மூன்று தலைப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய 12 பாடல்களை பார்க்க போகிறோங்க. இறைவனடி சேர்வதற்கு உண்டான மிகுந்த எளிமையான முறை என்ன அப்படிங்கிறத திருமூலர் சொல்லியிருக்காரு. இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குமா அப்படின்னே தெரியல. ஸோ இந்த ஒரு வழி பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுடைய மனமும் அமைதி நிலை அடைஞ்சிரும், நீங்களும் இறைவனை சேர்வது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக, ஆக்சுவலாக சொல்ல போனால் சாமியே உங்களை நோக்கி வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு எளிமையாக சொல்லியிருக்கார். ஸோ அந்த செய்திகள் தான் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி திருமந்திரத்தில் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், சரி, இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஸோ நான் படித்து சொல்கிறேன், பட் இருந்தாலுமே அந்த பாடல்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். முதல் தலைப்பு பார்த்தோம்னா வான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மழையினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு இரண்டு பாடல்கள் சொல்லியிருக்கார். முதல் பாட்டு, அதாவது 248வது பாட்டு, அமுதூறும் மாமலை நீரதனாலே, அமுதூறும் பன்மரம் பார்மை செய்தோறும். ஸோ அமுதூறும் ஸோ அந்த மாதிரி அமிர்தம் போல் இருக்கக்கூடியதான் அந்த மாமழை, அது பொழியறதுனால பார்மிசை இந்த உலகம் முழுக்க மரங்களெல்லாம் செழித்து வளருதான். கமுகூறு, கமுகு அப்படின்னு சொன்னால் பாக்கு மரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ கமுகு ஊறு தெங்கு, ஏன்னா தென்னை மரத்தில் வந்து அந்த தண்ணி ஊறி தானே அந்த தண்ணி வருது. ஸோ ஊறு தெங்கு, ஸோ தென்னை மரம், கரும்பொடு வாழையும், ஸோ கரும்பு வாழை மரம், இதெல்லாமே அமுதூறும் காஞ்சிரை ஆங்கதுவாமே. காஞ்சிரை அப்படின்னு சொன்னால் கற்பமாகிய மருந்து செஞ்சு உட்கொள்வதற்குண்டான அந்த செடி வகைகள். இது எல்லாமே வளர்வதற்கு, இந்த நாட்டையும் மக்களையும் செழிப்பாக வளர வைப்பதற்கு இந்த மழை அப்படின்னு சொல்லக்கூடியதான் எல்லாத்துக்குமே சோர்ஸ், அந்த தான் வந்து எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்குது அப்படின்ற. ஸோ அந்த மழைக்குண்டான முக்கியத்துவமாக அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அடுத்த பாட்டு பாருங்களேன், வரையிடை நின்று இழிவான் நீர் அருவி. வரை அப்படின்னு சொன்னால் மலைன்னு அர்த்தம், மவுண்டெயின்ஸ், ஸோ மலை. ஸோ வரையிடை நின்று இழிவான் நீர் அருவி, ஸோ மழை பொழிஞ்சுதுன்னா அந்த மலையிலேருந்து அந்த மழை தண்ணி வந்து எப்படி அருவி போல் கீழே கொட்டுது பார்த்தீங்களா. உரை இல்லை, அதை வாயார சொல்லுவதற்கு இது இல்லை, வார்த்தைகளே இல்லை, அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உரை இல்லை, உள்ளத்து அகத்து நின்று ஊறும். ஸோ அதுபோல் நம் உள்ளத்தும் அகத்து நின்று ஊறும், நம்ம மனசுக்குள்ளே இறை வழிபாடாகட்டும், இல்லை அந்த தவத்தின் நெறி ஓங்கி நின்று அந்த அமிர்தம் சுரக்கிறதாகட்டும், அப்படி ஊறும். நுரை இல்லை, ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு மாதிரி அழுக்கோ ஏதாச்சுன்னா நுர நுரையாகல, நுரை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. மாசு இல்லை, அதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. நுண்ணுது தெள்நீர், அந்தளவுக்கு தெளிந்த ஒரு அருமையான நீர், என்ன உள்ளிருக்கக்கூடிய அமிர்தமானது, அங்கே மேலேருந்து கொட்டக்கூடிய அருவி எந்த மாசுமே இல்லாமல் அப்படி தூய்மையான தண்ணியாக கீழே வரும். அந்த கீழே விழுகிற தண்ணியில் பெருசாக நுரையெல்லாம் இருக்காது, அது தூய்மையான தண்ணி அப்படி ஓடி வரும் பார்த்திங்களா. அதுபோல் உள்ளம் தெளிந்தவர்களினுடைய மனோநிலையும் அவர்களுக்குள்ளே சுரக்கக்கூடிய அந்த அமிர்தத்தினுடைய நிலை அந்த தெளிந்த நீர் போல் இருக்குமா. கரையில்லை எந்தை கழுமணியார், ஸோ அதுக்கு வந்து அடை போட்டு சாரி மடை கட்டி நிறுத்துகிற அளவுக்கு அது கரையெல்லாம் கிடையாது, ஓடுற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும், அதை உங்களால் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. அதுபோலவா அந்த தவ நெறியில் ஓங்கி இருக்கக்கூடியவர்களினுடைய அந்த நிலை அப்படின்னு சொல்லி ஊமை காட்டி சொல்கிறார் அந்த இடத்துல. அடுத்தது இந்த ரெண்டு பாட்டு தான் அந்த தலைப்பு கீழே, வான் சிறப்புங்கிறது கீழே. மூணு, அடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான சிறப்பு. தானம் கொடுக்கறதுல எப்படி சார், என்ன சிறப்பு, எப்படி தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்கள். 250வது பாட்டு, ஆர்க்கும் இடுமின், யார் கேட்டாலும் கொடு, ஆர்க்கும் இடுமின், அவர் இவர் என்னன்மின், இவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்காத, ஆர்க்கும் இடுமின், அவர் இவர் என்னன்மின், பார்த்து இருந்து உண்மின், யாராவது வர்றாங்களா சாப்பாடு கேட்டு எங்கிட்ட வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு, நீ சாப்பாட்டில் கை வச்சதுக்கு பிறகு அந்த உணவை இன்னொருத்தனுக்கு கொடுக்கக்கூடாது, அதனால் யாராவது வர்றாங்களான்னு பார்த்து இருந்துட்டு பிறகு நீ சாப்பிட்றதுக்கு உட்காரு. பழம்பொருள் போற்றன்மின், பழசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஐயோ இது வேணும் இது வேணும் இது வேணும்னு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்காத. வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின், இந்த உலக விஷயத்துக்காக ஓடுற மேலே ஆசை கொண்டு சாப்பாட்டை அள்ளி 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 வேக வேகமாக தின்னுட்டு ஓடாத, அந்த அந்த வேலையை பண்ணாத. காக்கை கரைந்து உண்ணும் காலன் அறிமினே, காக்கா எல்லாம் சாப்பிடும்பொழுது அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தான் அதுக்கு சாப்பாடு, அதுவும் சாப்பிட்டு மித்த எல்லா காக்காயும் கூப்பிட்டு சாப்பிடுது பார்த்தியா, அதை பாரு, அதுபோல தான் நீயும் இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ தானத்தின் சிறப்பு, நீ சாப்பிட்டா மட்டும் போதும்னு நினைக்காத, பிறருக்கும் கொடுத்து நீ சாப்பிடக்கூடிய அந்த ஒரு நல்ல உள்ளத்தை நீ வந்து வளர்த்திக்கோ அப்படிங்கிறார். அடுத்தது அரண் செய்வான் திறன். இங்கே தாங்க இப்போ தான் சொல்ல வர, முந்தின பாட்டிலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சொல்லிட்டார் எப்படி இறைவன் அடைவது அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த 9 பாடல்கள், அடுத்து பார்க்கக்கூடிய 9 பாடல்களில் இறைவனை அடைவதற்குண்டான எளிமையான வழியை சொல்லியிருக்கார். அறம் செய்வான் திறன், ஸோ சத்தியத்தின்படி நடப்பவனும் அதை செய்பவனுக்கு உண்டான திறன், அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. 251வது பாட்டு, தாம் அறிவார் அண்ணல் தாழ்பணிவார் அவர்,
ஸோ தன்னை அறிந்தவனே இறைவனுடைய தாளை பணிவான், தாமறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர். ஸோ தன்னை அறிந்தவனே சத்தியத்தின் வழி நிற்கக்கூடியவர், தாமறிவார் சிலர் தத்துவர் ஆவர்கள். ஸோ அவர்களே வந்து அந்த ஞானியர்களாகவும் சித்தர்களாக போற்றக்கூடியவர்களாக ஆவார்கள். தாமறிவார் தமக்கு தமர் பரணாமை, அப்படி தன்னை அறிந்தவருக்கு சாமியே சொந்தக்காரனாயிரம் அப்படிங்கிறார். ஸோ அந்த சாமியவே தன் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த ஒரு திறன் யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டால் தன்னை அறிந்த ஒருவனுக்கே உண்டு அப்படின்னு. அடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, யாவர்க்கும் ஆம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. சாமி பெருசாக உங்கள்கிட்டலாம் ஒன்றுமே கேட்கல, அதை ப்ராக்டிக்கலாக அது உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல, இருந்தாலும் சாமிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து வழிபடணும்னா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏதோ ஒரு இலை இப்படி பிடுங்கி இதை பாரு எங்கனாலும் இதுதான் முடியும் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சாமி ஏற்றுக்கும். அந்த ஒரே ஒரு சின்ன இலை நீங்கள் வச்சிங்கனாலும் சாமி ஏற்றுக்கும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய். பசுங்கிறது இந்த இடத்துல மாட்டுக்குன்னு மட்டும் இல்லை, வாயில்லாத ஜீவன்களுக்கு உன்னால் என்ன முடியுதோ அந்த உணவை வந்து அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொடு, இதுவே பெரிய புண்ணியம். யாவருக்குமாம் உண்ணும் ஒரு கைப்பிடி, நீ சாப்பிடும்பொழுது எதிர்த்தாப்பில் யாரோ ஒருத்தன் பசியில் இருக்கான்னு சொன்னால் உன்னோட இவனிலிருந்து ஒரு கைப்பிடி சோறாத அவனுக்கு கொடு. யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு இதானே. சரிங்க, இந்த மூணுமே என்னால் பண்ண முடியலைங்க, இந்த மேலே சொன்ன மூணுமே என்னால் பண்ண முடியல, சாமியும் கும்பிடல, வாயற்ற ஜீவனுக்கு உணவும் கொடுக்கல, நான் சாப்பிட்ற சாப்பாடு இன்னொருத்தனும் கொடுக்கல, மூணுமே நான் பண்ண மாட்டேன். அடுத்தவன் மனநோகாத மாதிரி பேசாமையாவது இருப்போதும், இதை விட பெரிய ஒரு அறம் வேறு எதுவுமே கிடையாதுங்கிறார். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இறைவனை நாடி செல்வது ரொம்ப ஈஸி. சாமி உங்கள்கிட்ட வந்துடும், நீயெல்லாம் இங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்களேன், அற்று நின்றார் உண்ணும் ஊனே அரண் என்னும் கற்றன போதும் கமழ்பவர் மானிடர். அதாவது அற்று நின்றார், அதாவது எந்த விதமான பிடிப்புகளும் அற்று நின்றவர் சன்னியாசிகள், அவர் உண்ணும் உணவே வந்து அரண் எனும், அதுவே சத்தியம், அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு தான் சத்தியம். ஆனால் அதில் அப்படி தான் எல்லா நூட்களும் சொல்லுது, கற்றறிந்து இருக்கக்கூடிய எல்லா நூட்களும் உனக்கு சொன்னது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து கேட்க மாட்டாங்க, எனக்கு பசிக்குது சோறு போடுன்னு கேட்க மாட்டாங்க, அவங்க வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க அவ்வளோதான். அப்போது கற்றுணர்ந்தவன் அந்த நூட்கள் இப்படி அவர்களுக்கு அவர்கள் உண்ணக்கூடிய உணவே சத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த நூட்களை கற்றவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உற்று நின்று ஆங்கு ஒரு கூவர் குளத்தினர் பற்றி வந்து உண்ணும் பயனறியவாறே. அப்படி இருக்கக்கூடியவர்கள் நல்ல கற்று உணர்ந்தவன் என்ன பண்ணுனா அவர்கள் வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சு நீ போய் அவர்களை கிணத்தங்கரையிலேயோ குளத்தங்கரையிலேயோ அவர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவர்களை நீ சென்று போய் கூட்டி வந்து அவர்களுக்கு வேண்டிய உணவு கொடுத்து இது பண்ணணும், ஆனால் அதனுடைய பயனறியாமல் இருக்கிறியே நீயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ண மாட்டேங்கிறியே அப்படிங்கிறாங்க. அவங்க வாய திறந்தும் கேட்க போகிறதில்ல, பசியில் இருப்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ நீயா போய் கொடுக்கக்கூடிய அந்த உணவுக்கு தான் சிறப்பு உண்டு அப்படின்னு, ஆனால் நீ அதை பண்ண மாட்டேங்கிறீ, அதனுடைய பயன் உனக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்ட்டு. அடுத்த பாட்டு பாருங்கள், அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர். ஸோ ஆப்வியஸ்லி மன அழுக்கு அதெல்லாத்தையுமே நீக்கி அறிவை நிறைய நல்ல படித்து புத்திசாலித்தனத்தை இதுவா ஞானத்தை பெருக்கிக்கோ. தழுக்கிய நாள் தருமமும் செய்வீர். தழுக்கிய நாள்னால் உங்கள்கிட்ட நிறைய இருக்கக்கூடிய நாளில் தருமம் நிறைய செய்யி, விழித்திருந்து என் செய்வீர். அதையவே அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே சும்மா இருந்துட்டு என் செய்வீர். வெம்மை பறத்து உடலில் சூடு ஏறும்பொழுது, அப்படின்னா நீ செத்து போனதுக்கப்புறம் உனக்கு கொல்லி வைக்கிறாங்கல்ல, உடல் வெம்மை பறந்து விழிக்க அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சார். செத்து போனதுக்கப்புறம் நீ என்ன நினச்ச என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இருக்கக்கூடிய நாள்லேயும் உன்னால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்யே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, தன்னை அறியாது தாம் நல்லார் எண்ணாது இங்கு இன்மை அறியாது இளையர் என்று ஓராது. தன்னை அறியாது, இவன் எவ்வளோ பெரிய ஆள், இவன் யார் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தாம் நல்லார் எண்ணாது, இவன் நல்லவன்டா பார்க்க மாட்டாங்க. இங்கு இன்மை அறியாது, இவன் இங்கே கஷ்டப்பட்டானே பார்க்க மாட்டாங்க. இளையர் என்று ஓராது, அவன் வந்து ஒன்றுமில்லாத அப்படியே ஏழை, இளையர்னா ரொம்ப ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடியவர், உடல் பலமானாலும் சரி பொருளாதார பலமானாலும் சரி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வன்மையில் வந்துடும், சரியான காலத்தில் சரியான நேரத்தில் வந்துடும், வன்மையில் வந்துடும் கூற்றம் வரும் முன் யமதர்மன் இப்படி யார் இவன் யார் என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அவர் வந்துடுவார் ரஜினி டைலாக் மாதிரி. கூற்றம் வரும் முன், ஸோ யமதர்மன் வர்றதுக்கு முன்னாடியே தன்மையில் நல்ல தவம் செய்யும் நீரே. ஸோ இருக்கக்கூடிய காலத்திலேயே இறைவன் மேலே பற்று கொண்டு அந்த தவ நெறியில் ஓங்கி வாழ வேண்டும். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தினாலும் சரி வரக்கூடிய காலம் வரும்பொழுது யமன் வந்தே தீர்வார், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு. அடுத்தது, துறந்தான் வழிமுதல் சுற்றமும் இல்லை. எல்லாத்தையும் எனக்கு வேண்டான்னு உதறிட்டு போகிறவனுக்கு உற்றார் சுற்றம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதுவுமே இல்லை, சொந்த பந்தம் அப்படிங்கிறது அவனுக்கு எதுவுமே கிடையாது. இறந்தான் வழிமுதல் இன்பமும் இல்லை. செத்து போயிட்டே அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் உனக்கு ஏதாவது இருக்கா,
கிடையாது. மறந்தான் வழிமுதல் வந்திலன் ஈசன். அப்போது எதுவும் வேண்டான்னு போகிறவனுக்கு நீயா போய் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அப்படி கொடுக்காம கடைசிக்கு அவங்களுக்கிட்டே கொடுக்கலீங்க. நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு இல்லைன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால், அந்த அறம் தவறி நீங்கள் இருந்து இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், மறந்தான் வழிமுதல் வந்திலன் ஈசன், அப்படி மறந்தவர்கள்கிட்ட ஈசன் வருவதே கிடையாது அப்படின்ட்டு அறந்தான் அறியும் அளவு அறியாரு. ஸோ இதனுடைய சத்தியம் தெரிஞ்சு நீங்கள் நடந்துக்குங்க. இருக்கக்கூடிய காலத்திலேயே இயன்ற பொழுது இயன்றவருக்கு இயன்ற அளவு உதவி வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்தது, தான் தவம் செய்வது ஆம் செய்த தவத்து அவ்வழி, மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள், ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர், நான் தெய்வம் என்று நமன் வருவானே. அதாவது ஒரு சத்தியத்திற்கு ஏற்றார் போல நடக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எப்படி நடப்பார்கள் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிட்டு அவர்கள் அந்த தவ நெறியில் ஓங்கி அவர்கள் வந்து போயிடுவாங்க. அவர்களுடைய முன்வினை கர்மத்தின்படி அவர்கள் வந்து அந்த சத்தியத்தின் வழி பின்பற்றி அந்த தவ நெறியில் போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஊன் தெய்வமாக, இந்த உடல் தான் பெருசு, இந்த உடல் தான் தெய்வமாக கருதி ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர், அப்படி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பல்லுயிர் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவருக்கு உன்னோட நீ தானே பெரியாள், இந்த உடம்பு தான் தெய்வம்னு நினச்சிட்டு இருக்கேல்ல, யார் வருவா, நான் தெய்வம் என்று நமன் வருவானே. ஏய் நீ பெரியாளடா, நான் தானே பெரியல, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லை, நான் தெய்வம் என்று நமன் வருவானே. செத்து போயிடுவேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய நாள்லையே தர்மம் செய்து இயன்ற அளவு உன்னால் முடிஞ்சது எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீயும் அறநெறியோடு நீ வந்து வாழ வேண்டும் அப்படின்ட்டு. இப்படி இருந்தாலும் சாக போகிறோம், ஆனால் இருக்கக்கூடிய நாளில் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்திக்கும், அவ்வளோதான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது. அடுத்தது, திளைக்கும் வினைக்கடல் தீர்வூறு தோணி, இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. ஸோ இந்த பெரிய பிறவி கடல் அப்படிங்கிறத நம்ம அப்படியே தத்தளிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கோம். இதை கடக்கிறதுக்கு ஒரு தோணி உண்டு, அந்த தோணியில் இரண்டு வழி இருக்குது, சரிங்களா. அது என்ன அப்படின்னு கேட்டால், கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். கிளை அப்படின்னு சொன்னால் உறவினர்கள், நம்ம கூட இருக்கக்கூடியவருங்க. கிளைக்கும் தனக்கும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, உறவுகளும் நல்லா இருக்கணும். ஸோ கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன்னா, அது அவர்கள் யாருக்குமே கேடு இல்லாமல், உனக்கும் உறவினர்களுக்கும் கேடு இல்லாமல் இந்த பிறவி கடல் தாண்டுவதற்கு இரண்டு வழி இருக்குது, சொல்கிறேன் கேளு. விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமை. ஒன்றா நீ வந்து இறைவனே பற்று கதின்னு சொல்லி தவம் இருக்க போயிடணும், அது முடியலையா, அறத்தின் வழி சத்தியத்தின்படி நீ நின்றுட்டு போயிடணும். இல்லைன்னு ஏற்கனவே இல்லைன்னு கூடு, போய் பேசாத அந்த மாதிரி அறத்திற்கு உண்டான சத்தியத்தின் வழி நீ இருந்துட்டு போயிடணும். இது ரெண்டு தான் அந்த பிறவி கடலை தாண்டதுக்கு உண்டான வழி. இது யார் வேணாலும் செய்யலாம், செஞ்சேன்னா பழச்சிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி பாட்டு 259 பாட்டு, பற்றது வாய் நின்ற பற்றினை பார்மிசை, அற்ற முறையான் அறநெறிக்கல்லது, உற்று உங்களால் ஒன்று மீந்ததுவே துணை, மற்ற அண்ணல் வைத்து வெளிகொள்ளுமாறு. அதாவது இந்த உலகத்தில் அறநெறியோடு வாழ்ந்து பற்று நீக்கி இந்த பிறவாநிலை அடைவதற்குண்டான அந்த ஒரு வழிமுறை அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து இறையினார் வந்து எல்லாத்து மேலேயும் பற்று இருக்குது, ஆனால் அந்த பற்றை நீக்கி அந்த இறைநிலை அடைவதற்குண்டான வழிகளை தேடி செல்பவர்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி வச்சுருக்கார். ஸோ அப்படி யார் வேணாலும் கற்றுக்கலாம் இல்லை, அதை தேடி போனவர்களுக்கு மட்டுமே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், உற்று உங்களால் என்ன முடியுதோ மீந்ததுவே துணை. ஸோ அடுத்தவனுக்கு உங்களால் அதெல்லாம் தேடியெல்லாம் போகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு பத்தாதுங்க, எனக்கு பொழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை பிறருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுவே இறைவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, மற்றண்ணல் வைத்த வழிகொள்ளுமாறு. அதுவே தமம் செய்கிறது ஒரு வழி, அப்படி இல்லைன்னா உங்களால் இயன்றதை பிறருக்கு உதவி அப்படின்னு செஞ்சீங்கன்னா, அதுவே நீங்கள் பிறவாநிலை அடைவதற்குண்டான ஒரு வழியாக அதே இறைவனும் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தவிர வேறு என்ன பெரிய ஒரு சுலபமான ஒரு வழி வந்து நம்ம முக்தி அடைவதற்கு இருக்கும் அப்படின்னு யார் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. மூலர் பெறான் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், ரெண்டே விஷயம் தான் சொன்னோம், ஒன்றா தவஞ்செய் இல்லை அறத்தின் வழி நட, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணு, பிறவாநிலை உனக்கு அடைஞ்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான திருமந்திர பாடல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி படித்த பாட்டு எல்லாமே பார்க்கலாம், நீ அப்படியே ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி இப்போ அறம் சொன்னால், அறம் செய்யாதான் திறன் இவ்வளோனா, அறம் செய்பவர்களுடையது இது, அறம் செய்யாதான் திறன் அடுத்த தலைப்பு வரும். ஸோ அதை அடுத்த வாரம் அப்படி பார்ப்போம், ரைட். ஸோ இன்றைக்கு உண்டான உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதனங்கள், நான் உங்களிடத்தில் இருந்த பண்ணி, நன்றி.